please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. காஞ்சிபுரத்தில் உரிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் வழங்கப்படாததால் சிறுநீரகம் செயலிழந்த மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிறுநீரக பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த சரிகா டயாலிசிஸ் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு மாணவியின் உடல்நிலை மோசமான நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் 7 மணி நேர தாமதத்திற்கு பிறகே ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே சரிகா உயிரிழந்தார். காணாமல் போன மீனவர்களில் 462 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என புயல் கண்காணிப்பு அலுவலர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறினார். This is the updated figure with us regarding the missing persons. So 35 வல்லங்கலே இருக்கக்கூடிய 35 பேரும் 427 பர்சன்ஸ் வந்து பெரிய போட்ஸ்ல அவங்க பற்றி தகவல் இன்னும் வராமல் இருக்குது. அந்த 427லேருந்து கூட 353 ஃபிஷர்மேனுடைய பேர் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு 74% வந்து அதில் போகிற மாதிரி இதரே ஊர்லேருந்து போகிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய பேர் வந்து ஓனர்ஸ் சரியான முறையிலே சொல்ல முடியல. கன்னியாகுமரி மாவட்டம் இரவிபுத்தன்துறையில் ஒக்கி புயலால் உயிரிழந்த மீனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் சென்றனர். அப்போது காணாமல் போன மீனவர்களை மீட்கும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த ஊர்வலத்தில் சின்னத்துறை, குழித்துறை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்கள் கலந்து கொண்டனர். ஒக்கி புயலால் காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடித்து தரக்கோரி போராட்டம் நடத்திய 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குழித்துறை ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 5,000 மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த 2,000 பேர் மற்றும் களியக்கவலையைச் சேர்ந்த 2,000 பேர் மீதும் அந்தந்த காவல் நிலையங்களில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கடற்படைக்கு சொந்தமான வைபவ் என்ற கப்பல் தேடுதல் பணிக்காக புறப்பட்டிருப்பதாகவும் அந்த கப்பலில் தூத்தூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலிருந்து 7 மீனவர்கள் சென்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா அந்த உடல்களை மீட்டு கொண்டு வந்து கரை சேர்த்து உரிய மரியாதையோடு அடக்கம் பண்றதுக்காக அதுக்கு தனி அந்த சடலத்தை வைப்பதற்காக ஒரு பேக் தனியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது தூத்துக்குடியில் இல்லை, அது வந்து சென்னையிலிருந்து கொண்டு வர சொல்லியிருக்கிறோம். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட கொருக்குப்பேட்டை பகுதியில் அதிமுக வேட்பாளர் மதுசூதனனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டனர். பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் அவர்கள் வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 50 விழுக்காடு மானியத்துடன் இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் பிப்ரவரி 24 தொடங்கப்படும் என்று கூறினார். ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் தங்கமணி, சி வி சண்முகம் ஆகியோர் மதுசூதனனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். தெருக்களில் நடந்து சென்ற அவர்கள் இரட்டை இலைக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டனர். இதேபோல வாபுசி நகரில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் ஆகியோர் மதுசூதனனை ஆதரித்து வாக்கு சேகரித்தனர். பணப்பட்டுவாடா செய்ததாக புகார் உள்ளதால் வேட்பாளர்கள் மதுசூதனன், டிடிவி தினகரனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயலால் பாதித்த கன்னியாகுமரி பகுதிகளை முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை ஆகியவை பாரதிய ஜனதா கட்சி அரசின் கிளை அமைப்பாக செயல்படுவதாக மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் தமீமுன் அன்சாரி குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை அருகே நீடூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆர்கே நகர் தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று குறிப்பிட்டார். தேசிய பேரிடர் மீட்புக் குழு உதவியோடு மீனவர்களை மீட்கும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் தமீமுன் அன்சாரி கேட்டுக் கொண்டார். ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நீதித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் நீதிபதிகள் நியமன புதிய சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களுக்கு ஆதரவாக சேலத்தில் அனைத்து மாணவர்கள் இளைஞர்கள் அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது காணாமல் போன மீனவர்களை மீட்கும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் முறையான முன்னெச்சரிக்கை தெரிவிக்க அரசு தவறிவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்விரோதம் காரணமாக வீட்டை சூறையாடி தாக்குதல் நடத்திய 10 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கோவில்பட்டி சரமாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் கருப்பசாமிக்கும் மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த ராஜாதுரைக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று இரவு ராஜதுரை தனது நண்பர்களுடன் சென்று கருப்பசாமியின் வீட்டை சூறையாடியதோடு அவரது மனைவி மற்றும் உறவினரை கடுமையாக தாக்கியுள்ளார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயிகளின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி வரும் மார்ச் 23 டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற நதிநீர் மீட்பு குறித்த கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், விளைபொருட்களுக்கு உரிய விலை கொடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நாகர்கோவில் அருகே காரில் சென்றவர்களை வழிமறித்து 3 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கியது. கட்டையன்விளை பகுதியைச் சேர்ந்த ரெஜீஸ் தனது மனைவி மற்றும் உறவினர் ராஜையனுடன் நாகர்கோவிலுக்கு சென்றுவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பெருவிளை பகுதியில் வழிநடை மறுத்து இருசக்கர வாகனங்களை நிறுத்தி வைத்திருந்தவர்களை ரெஜீஸ் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 3 பேர் கொண்ட கும்பல் ரெஜீஸ் உட்பட 3 கடுமையாக தாக்கியுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் லாட்டரி விற்ற 3 காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி சண்முகாபுரம் சொக்கநாதம் போட் பகுதியில் உள்ள கடையில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்தது. அதன்படி கோரிமேடு குற்றப்பிரிவு போலீசார் அங்கு சோதனையிட்டபோது ஆன்லைன் மூலம் லாட்டரி விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ரமேஷ் மாரியப்பன் உட்பட 3 கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து லாட்டரி சீட்டுகள் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். உதகையில் நடைபெற்ற சர்வதேச குறும்பட விழா நிறைவு பெற்றது. 3 நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு நாடுகளிலிருந்து 120 குறும்படங்கள் திரையிடப்பட்டன. அதில் சிறந்த குறும்படமாக கல்கட்டா ஜாய் ஆஃப் தி சிட்டி என்ற படம் தேர்வு செய்யப்பட்டது. விழாவில் இந்தியா, நேபாளம், பூடான், இலங்கை உட்பட 8 நாடுகளைச் சேர்ந்த திரையுலக பிரபலங்கள் பங்கேற்றனர். மதுரை வளையல்கார தெருவில் கொள்ளையர்கள் நடமாடும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த தெருவில் உள்ள 3 கடைகளின் பூட்டை உடைத்து 1 லட்ச ரூபாய் பணத்தை கொள்ளையர்கள் திருடி சென்றது தொடர்பாக அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆராய்ந்தனர். அப்போது 3 கொண்ட கும்பல் அங்குள்ள கடை ஒன்றின் கதவை திறக்க முயற்சிப்பதும் பின்னர் திறக்க முடியாததால் அங்கிருந்து புறப்பட்டு வீடுகளை நோட்டமிட்டபடி செல்வதும் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வில்லிசேரி பகுதியில் புதியதாக கட்டப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயம் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்து கோவிலுக்கு அருகே விதிமுறைகளை மீறி ஆக்கிரமிப்பு நிலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து வில்லிசேரி கிராமத்தில் பதற்றம் நிலவுவதால் 100 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் டெங்கு காய்ச்சலால் பள்ளி சிறுமி ஒருவர் உயிரிழந்தார். நொச்சிலி கிராமத்தில் உள்ள பள்ளியில் 3 படித்து வந்த சிறுமி பிரியா கடந்த சில நாட்களாக தொடர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வந்துள்ளார். ஆனால் பெற்றோர் முறையாக கவனிக்காத நிலையில் காய்ச்சல் முற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் பதவியிலிருந்து விஷால் விலக வலியுறுத்தி நடைபெற்ற ரகளையால் பொதுக்குழு கூட்டம் பாதியில் நிறைவடைந்தது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மைக்குகள் உள்ளிட்டவற்றை கழற்றி சேரன் தரப்பில் ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் பாதியிலேயே தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டு கூட்டம் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் கார் பழுது பார்க்கும் பட்டறையில் கார்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்த தீ அடுத்தடுத்த கார்களுக்கும் பரவியது. தகவல் அறிந்து தீயணைப்புத்துறையினர் வருவதற்குள் பென்ஸ் உள்ளிட்ட 3 கார்கள் முற்றிலும் எரிந்து எலும்புக்கூடாக மாறின. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்துக் கொண்டு வருகின்றனர். தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மழைக்கு வாய்ப்பில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. குரியர் சேவை மீதான 18% GST வரியை திரும்பப் பெற வேண்டும் என சென்னையில் நடைபெற்ற எஸ்டி கொரியர் நிறுவன 10th விழாவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற நிறுவனத்தின் தலைவர் அன்சாரி, பல்வேறு துறைகளில் GST வரியை குறைத்ததைப் போல வாடிக்கையாளர் மற்றும் ஊழியர்களின் நலன் கருதி குரியர் சேவை மீதான வரியையும் குறைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னை காசிமேடி மீன்பிடி துறைமுகத்தின் படகு பராமரிப்பு பகுதியில் ராட்சத பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டதால் ரசாயன கலவை 6 போன்று பெருக்கெடுத்து ஓடுகிறது. CPCL நிறுவனத்தின் சோதனை ஓட்டத்தின் போது பைப் லைனில் ஏற்பட்ட உடைப்பை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கடனை அடைக்க சொத்தை விற்று பணம் தராத தாயை அடித்து கொலை செய்த மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் வடுகப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி பாலசுப்ரமணியம் வங்கியில் வைத்த நகையை மீட்க அவரது தாய் ரத்னமாலிடம் பணம் கேட்டுள்ளார். அவர் மறுக்கவே தாக்கியதாக கூறப்படுகிறது.
சென்னை மாதவரத்தில் லாரி குடோனில் நிறுத்தி வைக்கப்பட்ட லாரியில் 260,000 மதிப்புள்ள பொருட்களை திருடிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ராம்நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கம்பெனியின் குடோனில் கடந்த 24ஆம் தேதி கொள்ளை நடந்தது. பாகிஸ்தான் அதிகாரியுடன் காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சுவார்த்தை ஏதும் நடத்தவில்லை என அந்த கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது. குஜராத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட மணிசங்கர் ஐயர் வீட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ அதிகாரி மற்றும் இந்திய முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் முன்னாள் பிரதமர் ஆகியோர் சந்தித்து பேசியதாக தெரிவித்திருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் மோடி விரக்தியின் விளிம்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. குஜராத்தில் தேர்தலில் தோல்வி பயத்தில் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் முயற்சியில் காங்கிரஸ் கட்சி இறங்கி உள்ளதாக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2002ஆம் ஆண்டில் நிகழ்ந்த குஜராத் கலவரத்திற்கும் பிரதமர் மோடிக்கும் தொடர்பில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் மசூதிக்கு சென்று மோடி வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் கூறி வருவதாக தெரிவித்தார். குஜராத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் இலவச மருத்துவ திட்டம் இந்திரா கேன்டீன் திட்டம் செயல்படுத்தப்படும் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அவர் தனது டுவிட்டர் பதிவில், ஜிஎஸ்டி மற்றும் பண மதப்புழப்பு நடவடிக்கையால் சூரத் பகுதியில் உள்ள வணிகர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் அகிலேஷ் யாதவால் நிறுத்தப்பட்டுள்ள சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர்கள் 5 பேரும் தோல்வியடைவார்கள் என அந்த கட்சியின் நிறுவனர் முகலாயம் சிங் யாதவ் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேசம் தோல்வியின் போது காங்கிரசுடன் கூட்டணி என்ற தவறான முடிவை அகிலேஷ் எடுத்ததாக தெரிவித்தார்.